இந்த முறையில் அதிரசம் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், சவுண்டு கேட்குதா? நல்லா மொறு மொறுன்னு இருக்குங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்களும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம் வியூவர்ஸ், இன்றைக்கி பதம் எடுக்காமல் எப்படி அதிரசம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து ஃபஸ்ட்டு பச்சரிசி எடுத்துக்கலாம். ஒரு டம்ளர், ஒரு பெரிய டம்ளருங்க. இது வந்து 300 கிராம் இருக்கும். இதை நல்லா கழுவி நல்லா அலசிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு ஊற வச்சிடணுங்க. ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊறணும். ஊறின பின்னாடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா ஊறிடுச்சிங்க. இப்போ தனியாக எடுத்து வச்சு நல்லா ஆற வச்சிருக்கு. தண்ணி ஃபுல்லாக இருத்தாச்சு. இப்போ வந்து ட்ரையாக இருக்குது. இதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். வாங்க பார்க்கலாம். மிக்சியில் போட்டு இந்த அளவுக்கு வந்து ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் கொரகொரப்பாகவும் இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதை எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம். பாத்திரத்தில் மாற்றி எடுத்தாச்சு. இப்போ கூடவே வந்து கொஞ்சமாக எள், ஒரு ஸ்பூன் எள் போட்டுக்கலாம் டேஸ்ட்டுக்காக. தேங்காய் வந்து 1 முடி திருவி வச்சுருக்கு, அதையும் போட்டுக்கலாம். சர்க்கரை நம்ம எந்த டம்ளரில் வந்து அரிசி அளந்தோமோ அதுலேயே வந்து 1/2 டம்ளர் சர்க்கரையை வந்து போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தேங்காயும் சர்க்கரையிலையும் இருக்கிற தண்ணியே வந்து அதை வந்து அப்படியே கொஞ்சம் கொழக்கொழப்பு தன்மையை கொடுத்துரும். இப்போவே செய்யக்கூடாது, இது மறுநாள் காலையில் தான் வந்து செய்யணும். இப்போ நைட்டு வந்து வீடியோ எடுத்துட்ருக்கேன். இந்த மாதிரி வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து அமைக்கி விட்டுணும். நாளைக்கு காலையில் இது எந்த தன்மையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்புறமா எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இன்றைக்கி காலையில் ஆயிடுச்சுங்க, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லா கொழகொழப்பாக ஆகிடும். இப்போ வந்து இதை தட்டி எண்ணெயில் போட்டோம் அப்படின்னா அதிரசம் ரெடி ஆகிடும். ஒரு இலையில் நல்லா வந்து எண்ணெயை ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வச்சு ரவுண்ட் ஷேப்புக்கு தட்டிக்கலாங்க. இந்த மாதிரி தட்டி ஒரு சின்னதாக வந்து நடுவில் ஹோல்ஸ் போட்டுக்கலாம். வானலில் நல்லா எண்ணெய் சூடாகிட்டு இருக்குதுங்க. சூடான உடனே இப்போ தட்டி வச்சுருந்த அதிரசத்தை ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். இது உடனே திருப்பி விடக்கூடாதுங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்த பின்னாடி தான் திருப்பி விடணும். பாருங்கள், நல்லா ஒரு சைடு ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒன்றொன்றா வந்து நல்லா பொரிஞ்சு பின்னாடி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, எண்ணெயிலேருந்து எல்லாத்தையும் பொரித்து எடுத்தாச்சு. சூப்பராக வந்து அதிரசம் ரெடி ஆயிடுச்சு. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கு, மொறு மொறு அப்படின்னு இருக்குது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.